பதிலாக கொடுத்து விடுங்கள். அதாவது தலாக் சொல்லிட்டா கூட அதை திரும்பி எடுத்துற அர்த்தம். இந்த கட்டணம் அல்லாவின் கட்டணை. எனவே இந்த மகர் செலுத்துதல் மூலம் ஒரு பெண்ணின் அந்தஸ்தை உயர்வாக்கி காட்டியது இஸ்லாம். இன்னைக்கு கொடுக்கிற மகரு ஒரு கிலோ இறால் கூட வாங்க முடியாது. லட்ச லட்சமா அல்லாஹ் சொல்லாத கை கூலிய வாங்குறவன் அல்லாஹ் சொன்ன மகர 101 என்று கொடுக்கின்றானே, இதனால் தானே மூல காய்ச்சல் கூட வராது என்று நான் சொன்னேன். சரி, சிறிய தொகை மகர்தான், அதில் ஆகமான ஒரு காரியம் செய்ய முடியாதுதான். ஆனால் அதன் கருத்து பெண்ணை சும்மா எடுக்க கூடாது, எதுவும் கொடுத்துதான் எடுக்க வேண்டும். காரணம், அவள் சாதாரணமானவள், சிறப்பானவள் என்பதை காட்டியது இஸ்லாம். இத போய் பெண் வீட்டுல கை கூலி வாங்கி அல்லாவும் ரசூலும் உயர்த்திய பெண்ணினத்தின் அந்தஸ்த இன்றைய இந்த செயல் காலரா போல கை கூலி சீதனம் எனும் வாந்தி பேதி கற்றறிந்த உளமாக்களையும் ஒரு சமூகத்தை ஆளுகின்ற நாடாளு மன்னர்களாக ஆக்கிவிடும் அறிவை சுமந்த வாத்தியார்மார்களை கூட விடவில்லை. சுனாமி போல லட்ச லட்சமா குவிச்சு செல்வத்திலேயே வாய்க்கொப்பளிக்கும் சீமானையும் விடவில்லை. சுனாமி அழிவு ஆள் பார்த்தா வந்துச்சு. அது போல உள்ளவனும் வாங்குறானே, அதுதான் ஆச்சரியம். விடிய விடிய இஸ்லாம் பேசுகின்ற இஸ்லாத்தை பரப்ப பாடுபடுகின்றவனையும் இந்த சீதனம் விடவில்லை. எங்க வைஃப்ட பேர் கதீஜா, எங்க வைஃப்ட பேர் ஆயிஷா என்று பெருமிதம் அடைவது பெருமை அல்ல. கதீஜாவை ரசூலுல்லாஹ் முடித்தது, ஆயிஷாவை ரசூலுல்லாஹ் முடித்தது போல மகர் செலுத்தி முடித்தாலே பெருமை. மேலே கூறிய குர்ஆன் வசனப்படி கை நிறைய கை கூலி வாங்கிய பின் இருவருக்கும் இடையில் அன்பு எங்கே, பரஸ்பரம் எங்கே, பாசம் எங்கே? எனவே நேயர்களே, ஏன் பாசம் அகன்றது, ஏன் நிம்மதி அகன்றது, கணவன் மனைவி கிடையில் ஏன் வெறுப்பு வந்தது என்ற தெளிவை. அஸ்ஸலாமு அலைக்கும்.